ஞானத்தின் பொக்கிஷம். அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். லூக்கா 9:23 மற்றும் 24. என்னை பற்றி நான் என்ன மறுக்க வேண்டும்? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். லூக்கா 12:29. ஏன் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். லூக்கா 4:4. நான் சுமக்க வேண்டிய என் சிலுவை என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. ஒருவன் தன் ஜீவனை காக்க என்ன செய்வான்? ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். லூக்கா 12:19. அதனால் ஒருவன் தனது ஜீவனை காக்க என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சங்கீதம் 119:25 மற்றும் 28. இறுதியாக மனிதனின் ஜீவன் எங்கே இருக்கிறது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது. யோவான் 1:4.